இன்னைக்கு நம்மளுடைய வகை தமிழா சேனல்ல பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, என்னென்ன வகையான அரிசிகள் இருக்கு, அந்த அரிசிகள் சாப்பிடுவதால என்னென்ன சத்துக்கள் நிறைந்திருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு சேனலுக்குள்ள பார்க்க போறோம். ஆனா பொதுவாகவே நம்மிடையே இருக்கிறது என்ன அப்படின்னா, அரிசி சாப்பிட்டா சுகர் அதிகரிக்கும், நோய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் கூறி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால நிறைய பேர் வந்து அரிசி சாதம் சாப்பிடுவதே கிடையாது அப்படிங்கறத உண்மை. ஆனா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அரிசி வகைகள் நிறைய இருக்கு, அதுல ஒன்னொன்னுலயும் நிறைய சத்துக்கள் நிறைந்திருக்கு. அதை சாப்பிடுவதால சர்க்கரை நோயும் குணமாகும், மற்ற நோய்கள் நம்மளை அண்டாது அப்படிங்கறது உண்மை அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்காக இந்த வீடியோ பதிவு. என்னென்ன அரிசி வகைகள் இருக்கு, அதுல என்னென்ன சத்துக்கள் நிறைந்திருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு சேனலுக்குள்ள பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இதுதான் முதல் முறையை அந்த வகை தமிழர் சேனலை பார்க்குறீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனல்ல மருத்துவ குறிப்புகள் மற்றும் இயற்கை தொடர்பான அனைத்து தகவல்களும் பதிவேற்ற செஞ்சிட்டு இருக்கோம். தவிர சிவப்பு குடவாளை, வெள்ளையான், பனங்காட்டு குடவாளை, ஓசுவா குத்தாலை, குருவிக்கார், கல்லுருண்டை, சிவப்பு கவுனி, கருடன் சம்பா, வரப்பு குடைச்சான், குளியடி சம்பா, நவரா, காட்டியானா, சிறுமணி, கரிமுண்டு, ஒட்டையான், இந்த மாதிரி நிறைய நம்மளுடைய பாரம்பரிய நெல் வகைகள் நிறைய இருக்கு. இதனால இதை சாப்பிடுவதன் மூலம் நம்ம உடலுக்கு வந்து ஆரோக்கியம் தான் அதிகரிக்கும். உண்மையில அரிசி சாதம் சாப்பிடுவதால நோய்களை குணப்படுத்தும் தன்மை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதில் நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அரசர்களின் அரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பு கவுனி அரிசி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அரசர்களின் அரிசி அப்படின்னு சொல்லக்கூடியது இது. இது மன்னர்கள் மட்டுமே சாப்பிட்டு வாழ்ந்து வந்த அரிசின்னு கூட சொல்லலாம். இதை சாப்பிடுவதால் நமக்கு புற்றுநோய் சுத்தமாக வராதுன்னு, இன்சுலின் சுரக்கும் தன்மை அதிகமாகவே இந்த அரிசிக்கு இருப்பதாகவும் கூறப்படுது. இந்த அரிசியில் ஏன் வந்து மன்னர்கள் அரிசி, அதாவது அரசர்களின் அரிசி அப்படின்னு சொல்ல வந்தாங்கன்னா, அது சீனாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி வந்து தடை செய்யப்பட்டதாகவே கூறப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு வரலாற்று காரணம் கூட இதை சொல்றாங்க. மிகுந்த மருத்துவ குணம் கொண்ட இந்த அரிசி வந்து பண்ட காலத்துல சீனாவில் அரசர்கள் மட்டுமே பயன்படுத்திட்டு வந்தாங்களாம். ஒரு காலகட்டத்தில் இதனுடைய இது மகத்துவம், இதனுடைய பயன்களை தெரிந்த மக்களும் பயன்படுத்த தொடங்கின. இந்த அரிசி தட்டுப்பாடு அதிகமாக ஏற்பட்டதுனால பொதுமக்கள் இந்த அரிசியை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு தடையும் விதித்ததாக சொல்லப்பட்டுட்டு வருது. நாம் தினமும் பயன்படுத்த வரோம் வெள்ளை அரிசி, பழுப்பு அரிசியை விட அதிக சத்துக்களை கொண்டது கருப்பு கவுனி அரிசின்னு சொல்லலாம். இதை வந்து கருப்பு கவுனி அரிசின்னு சொல்லுவாங்க, அதாவது அரசர்களின் அரிசின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பண்டைய காலத்தில் வந்து தென்னிந்தியாவில் செட்டிநாடு சமுதாயம் தான் அதிகமாக பயன்படுத்தினா கூறப்படுது. இந்த கவுனி அரிசியை பரவலாக பயன்படுத்திட்டு வந்தாலும் இன்று கூட அவங்க செட்டிநாடு திருமணங்களில் கவுனி அரிசியை பயன்படுத்தி சில இனிப்பு வகைகள் செய்கிறது இடம்பெற்றுட்டு தான் வருது. இதனுடைய சிறப்புகளை புரிஞ்சிட்டு தான் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசியை நிறைய பயன்படுத்த தொடங்கினாங்க. இந்த கவுனி அரிசியினுடைய பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருப்பு நிறத்தில் இருக்கிறதா இதனுடைய மிகச்சிறந்த தன்மைன்னு சொல்லலாம். கருப்பு நிறத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆந்தோசயானின் அப்படிங்கிற நிறமி வந்து பார்த்திங்கன்னா திராட்சை வகைகள், கத்திரிக்காய், ஊதா முட்டைக்கோசு, மாதுளம்பழம், கருப்பு பீன்ஸு போன்ற இந்த அரிசியும் வந்து பார்த்திங்கன்னா ஆந்தோயாசின் நிறமியை கொண்டிருக்கு. சரிங்களா, இந்த நிறமிகள் எதுக்கு பயன்படுதுன்னா, இதயம், மூளை, இரத்த குழாய்கள் செயல்பாடுகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து மிக பயனுள்ளதுன்னு தான் சொல்ல முடியும். நாம தினமும் பயன்படுத்தக்கூடிய வெள்ளை அரிசியை விட இந்த கருப்பு கவுனி அரிசியில கொஞ்சம் குறைவான மாவு சத்தும் அதிகமான புரதமும் இரும்பு சத்தையும் அதிகமாக கொண்டிருக்கு. இந்த கவுனி அரிசியில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் இ இருப்பதால கண் மற்றும் சரும ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்து கிடக்கிறது. இந்த அரிசியில் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. இது மேலும் நீரழிவு, புற்றுநோய், இதய சம்பந்தமான நோய், எடை அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகளை வந்து இது முழுமையாக சரி செய்யக்கூடியது. இந்த கவுனி அரிசியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து உணவு குப்பின் இரத்தத்தில் இருக்க சர்க்கரையினுடைய அளவு வந்து உயராமல் சீராக பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப உதவுது. மேலும் மலச்சிக்கல், செரிமான பிரச்சனை, வாய்வு, வயிறு வீக்கம், வயிற்று வலி போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த அரிசி மிகச்சிறந்த தீர்வாக இருக்கிறது. இந்த அரிசியில் இருக்கக்கூடிய கருப்பு நிறத்தன்மை, அதாவது ஆந்தோசயானின் அப்படிங்கிற நிறைமை வந்து இரத்த நாளங்களில் படியக்கூடிய கொலஸ்ட்ரால் வந்து கட்டுப்படுத்தக்கூடியது. கொலஸ்ட்ரால் கட்டுப்படுத்திச்சுனாவே அது வந்து இதயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடியதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இது இரத்தத்தில் படியக்கூடிய கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துறதுனால நல்ல கொலஸ்ட்ராலின் அளவை அதிகப்படுத்தி கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை கட்டுப்படுத்தவும் செய்யுது.
முக்கியமாக நம்ம உடலில் நச்சுத்தன்மை அதிகமாக சேர்வதால தான் நம்மளுக்கு சோர்வு நோய் இந்த மாதிரி எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக ஏற்படும். கவுனி அரிசியில் காணப்படக்கூடிய பைட்டோ நியூட்ரியன்ட்ஸ் அப்படிங்கிறது உடலில் தீங்கு விளைவிக்கும் நச்சுக்கள், கல்லீரல், இரத்த நாளங்கள், பெருங்குடல் ஆகியவற்றில் வந்து போய் படியாத அளவு பார்த்துக்கொள்ளும். இந்த கவுனி அரிசியை எப்படி சமைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து இதனுடைய சுவையும் நாம் பயன்படுத்தக்கூடிய பழுப்பு நிற அரிசியினுடைய சுவை அளவு தான் இருக்கும். ஆனால் இதை ஊற வைக்கக்கூடிய தன்மை வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் சமைப்பதற்கு முன்பாக ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அது சமைப்பதற்கு எளிமையாக மாறிவிடும், உணவும் மென்மையாக இருக்கும். அப்போ கவுனி அரிசி சாப்பிடுவது அரசர்களின் அரிசி அப்படிங்கிறது தெரியுது. இதனால் கெட்ட கொலஸ்ட்ரால் எதுவுமே நம்ம உடம்பில் படியாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த அரிசி மிக முக்கிய பங்கு வகிக்கிறது தான் சொல்லலாம். வாங்க இன்னொரு அரிசியை பற்றி பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது மாப்பிள்ளை சம்பா அரிசி. இந்த அரிசியின் பெயர் கேட்டாவே உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இதை சாப்பிடுவதன் மூலம் உடல் நரம்பு வலுப்பெறும், மேலும் வந்து ஆண்மை கூடும். இந்த பெயர் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்திலாம் பழங்காலத்தில் ஒருவனுக்கு வந்து பெண் கொடுப்பதற்கு முன்னர் அவர் பலசாலியாக இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சோதிப்பது வழக்கமாக இருந்தது. அதற்கு அதிக எடை கொண்ட ஒரு கல்லை தூக்க செய்வாங்க. அதை தூக்கும் இளைஞரை பலமுள்ளவராக கருதி அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி கல்லை வந்து தூக்கணும் அப்படின்னா இந்த அரிசியை சாப்பிடுவர்கள் எளிதாக அந்த கல்லை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இதனால தான் இதுக்கு பேர் மாப்பிள்ளை சம்பா அரிசி அப்படின்னு பெயர் இருக்குது. இதில் புரதம், நார், தாது உப்பு நிறைந்து இருக்கு. இதன் நீராகாரத்தை சாப்பிடுவதால் நம்ம நரம்பு மண்டலம் வந்து நல்லா வலிமை பெறும், ஆண்மைத்தன்மையும் அதிகரிக்கும். இந்த அரிசியில் வேக வைத்து வடிக்கும் கஞ்சியில் மிளகு, சீரகம், உப்பு சேர்த்து சாப்பிட்டால் தனியான ருசியும் கிடைக்கக்கூடியது. அடுத்து பூங்கார் அரிசி. பெயர்லேயே தெரியுது இது பெண்களுக்கான அரிசின்னு. இதை பெண்கள் சாப்பிடுவதால் தாய்ப்பால் நன்றாக சுரக்கும். சுகப்பிரசம் ஆகணும்னு நினைக்கிற பெண்களுக்கு, கர்ப்பிணி பெண்கள் 6 மாதத்திற்கு பின்னர் இந்த பூங்கார அரிசி கஞ்சியை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா சுகப்பிரசவம் நல்லபடியாக நடக்கும். இதை தவிர குறைந்த அளவிலான நார் சத்து, கார்போஹைட்ரேட், ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் தயாமின் ஆகியவை அதிகமாக இந்த அரிசியில் இருக்குது. குழந்தை பேருக்கு உதவும் இந்த அரிசின்னு சொல்லலாம். மேலும் முக்கியமாக பாலூட்டும் தாய்மார்கள் இந்த அரிசியை சாப்பிடுவதால் இதில் உள்ள சத்துக்கள் தாய்ப்பால் மூலமாக குழந்தைகளுக்கும் கிடைக்கப்பெறும். இந்த வகை அரிசிகள் அனைத்தையும் 8 மணி நேரம் நன்றாக ஊற வைத்து பின்னர் அதை கழுவி பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது. இந்த பூங்கார் அரிசியை நன்றாக வேக வைத்து சாதமாகவும் சாப்பிடலாம். இல்லை என்றால் இதை நன்றாக ஒன்றிரண்டாக மாவாக்கி அதில் தேங்காய் துருவல், சர்க்கரை சேர்த்து குழுக்கட்டையாகவும் செய்து சாப்பிடலாம். இந்த அரிசி சாப்பிடுவதன் மூலம் குழந்தைகளுக்கு தேவையான தாய்ப்பால் நன்றாக கிடைக்கும். மேலும் இதில் சத்துக்கள் நிறைந்திருப்பதால் இந்த அரிசியை சாப்பிடும் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் நன்றாக ஊறவும் செய்யும். அடுத்து காலா நமக் அரிசி, புத்தர் சாப்பிட்ட அரிசி. இது மூளை, நரம்பு, இரத்தம், சிறுநீரகம் முதலியவற்றை சரி செய்யக்கூடியது. மூங்கில் அரிசி, இது அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மூட்டு வலி, முழங்கால் வலி, இதை சாப்பிடுவதால் சரியாகும். இழுப்பை பூசம்பார் அரிசி, இது பக்கவாதத்திற்கு மிகவும் சிறந்தது. கால் வலியை சரிப்படுத்துவதில் இது மிகச்சிறந்த பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். தங்க சம்பா அரிசி, பல் இதயம் வலுவாக இருக்கிறதுக்கு இந்த தங்க சம்பா அரிசியை சாப்பிடலாம். இதன் மூலம் பல்லும் இதயம் நல்லா வலுப்பெறும். கருங்குருவை அரிசி, இது இழந்த சக்தியை மீட்டு தரக்கூடியது, கொடிய நோய்களை குணப்படுத்தும் தன்மை கொண்டது. கார் அரிசி, தோல் நோய் சம்பந்தப்பட்ட வியாதிகளிலிருந்து குணப்படுத்துவதற்கு கார் அரிசி மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. கிச்சிலி சம்பா அரிசி, இது இரும்பு சத்து மிகுந்தது, மேலும் இதில் சுண்ணாம்பு சத்தம் அதிகமாக இருக்குது. சீரக சம்பா அரிசி, அழகு தரக்கூடிய அரிசின்னு சொல்லலாம், நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய அரிசின்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு அப்புறம் அரிசி சாதம் சாப்பிட்டா உடலுக்கு ஆரோக்கியம்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் என்ன விதமான அரிசி சாதம் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. மேற்கூறிய வகையான அரிசிகள் வந்து கண்டிப்பாக இப்போ எல்லா கடைகள்லையும் கிடைக்கக்கூடியது தான். அதை வாங்கி வாரத்தில் 1 முறையாவது உங்கள் குழந்தைங்களுக்கு பயன்படுத்த கற்றுக் கொடுங்க. இதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியும் புற்றுநோய் வராமலும் தடுத்து கொள்ள முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளமாக இருக்கும்னு நம்புகிறேன் வியூவர்ஸ். மேலும் இந்த மாதிரி நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுன்னு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.